ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில ஜாம்பான் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு இளம் வீரரான அதடி வீரர் ரிஷப் பந்த் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. அவர் ஒரு நாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட மகேந்திர சிங் தோனிக்கு மாற்றாக வந்து கொண்டிருக்கும் இவர் ஒரு நாள் போட்டிகளில் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவதே கிடையாது. இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான மூன்று விதமான தொடர்களிலும் அவர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு மாற்று வீரர் கிடைப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு தேர்வுக்குள் ரொம்பவே புலம்பிக் கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான இந்திய ஏ அணியில் இடம் பிடிச்சிருக்கும் இளம் வீரரான சஞ்சு சாம்சன் 48 பந்துகளில் 91 ரன்களை விளாசி இந்திய அணிக்கு வெற்றிக்கு ரொம்பவே வித்திட்டு இருக்கார். இவர் இந்த போட்டியில 6 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்ஸர்களை விளாசியிருக்காங்க. 50 ஓவர் கொண்ட ஒரு நாள் போட்டி மழையின் காரணத்தினால 20 ஓவராக குறைக்கப்பட்டுச்சு. இதுல முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர் முடிவுக்கு சஞ்சு சாம்சனோட அதடியின் மூலமா 210 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இதுல சஞ்சு சாம்சன் அதிகபட்சமா 91 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கலந்திருக்கிற தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் பாத்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 168 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதன் மூலமா இந்திய அணி 36 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்திய அணியில தொடர்ந்து வாய்ப்புகள் ரிஷப் பந்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அதன் காரணத்தால ஏற்கனவே சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் இருந்துச்சு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இந்திய ஏ அணியில விளையாடி 48 பந்துகளை 91 ரன்களை விளாசி தேர்வுக்குழுவோட கவனத்தை வெகுவா ஈர்த்திருக்காரு. அதே போல முதல் 3 போட்டிகள்ல இஷான் கிஷன் விக்கெட் கீப்பரா இருந்த ஒரு போட்டியில அதிரடியா விளையாடி அவரும் ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷப் பந்த் இனி வரும் போட்டிகளில் கொஞ்சம் சொதப்பினாலும் அவரை இடத்தை பிடிப்பதற்கு 2 இளம் வீரர்கள் போட்டா போட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2020 ஆண்டு நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணி இளம் வீரர்களை அதிகம் மாறிக்கொண்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்களுடைய அதிரடி ஆட்டம் ரிஷப் பந்தோட இடத்திற்கு இந்திய அணிக்கு வேட்டு வைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.